பிஜிபி மெரன் கிங்டம் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிபி மெரன் கிங்டம் தான் இருக்கும். ஸோ இந்த மெரன் கிங்டமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டிக்கெட் ப்ரைஸ் இப்படி உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜிபி யூனிவர்சல் கிங்டம் அண்ட் ஸ்னோ கிங்டம் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஜிபி மெரன் கிங்டமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மர்மிட் ஷோ பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது April 12 May 31 வரைக்கும் அது இந்த மர்மிட் ஷோ நடக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு 6 வரைக்கும் கிட்ட போடும். உள்ள போகிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு, கருப்பட்டி காப்பி அப்படி அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேராக நம்ம உள்ள போயாச்சு. அண்ட் என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி ஒரு பிளேஸும் வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு ₹745 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹645 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நேரம் உள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மெரன் கிங்டம் அண்ட் ஸ்னோ கிங்டம் இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதாவது இப்போ மெரன் கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா ₹750 அப்படின்னா ₹750 தான் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் காம்போ பேக்கில் நீங்கள் எடுக்கும்போது, அதாவது ஸ்னோ கிங்டம் ப்ளஸ் மெரன் கிங்டம் ரெண்டுமே நீங்கள் காம்போ பேக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹50 வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து லெஸ் ஆனிச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணுனாலும் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி பாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அந்த கார்டு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் உள்ள அனுப்புகிறாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா VR ஜோன் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே ஃபோட்டோஷூட்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அதுக்கு பேமெண்ட் தான், இல்லைனா நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கேஸ் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹேபிடேட் ஜோன் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்த ஜோன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் தான். ஸோ இப்போ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஜோனில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி தான் கான்செப்டில் மேக் பண்ணியிருக்காங்க. போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரொம்ப பெரிய மீன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்க்கோட அந்த டீத்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷார்க்கோட அந்த இது, அப்புறம் கிராபோட அந்த ஃபிஷஸோட அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒரிஜினலாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணதா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி அலங்காரம் தொட்டிலாம் இருந்துச்சு. அண்ட் அதில் லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். ஸோ செம்ம கலரில் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்லாம் கூட இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமாக ஏதோ நீளமாக ஒரு மீன் மாதிரி ஒரு குட்டி மீன் இருந்துச்சு, அதோட குட்டிங்கெல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்ன பவுல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அங்கே ஒரு வழி மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வழிக்குள்ளார உள்ளே பூந்து போனோம்னா இந்த மாதிரி அந்த தொட்டிக்கு நடுவில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம நின்று கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஃபிஷஸ் இன்னும் ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல கைஸ், ஏன்னா என் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்ஸுக்கு தான் இந்த ஹைட்டு வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என் ஒய்ஃபுக்கு இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. பட் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்னூண்டு இடத்துல வளைஞ்சு நின்று தான் நம்ம அந்த மீனெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இதோட மீன் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதாவது எப்படின்னா ஒவ்வொரு மீனோட பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் மீனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த போர்டில் நீங்கள் எல்லா மீனோட பேரையும் நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி இடம் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான இடம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ஃபிஷ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இங்கே உட்காந்து வரைவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே ஒரு குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனில் ஜாலியாக கொஞ்சிக்கிட்டு சமய பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடக்கா ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி வழியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதை நம்ம உள்ளேருந்து ஒரு சில வீடியோஸ் எடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம உள்ளேருந்து எடுத்தது தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அங்கேருந்து பார்க்குறதுக்கும். பட் இன்னும் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு.
இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஜோனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ட்ரி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கலரான வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி கலரில் நிறைய மீன்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ஆரஞ்சு கலரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் மாதிரி கொஞ்சம் ஓல்டு ஃபிஷ்லாம் கிடையாது பட் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லான ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் எதுவும் தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ராக்ல அழகாக டிசைன் பண்ணி அண்ட் ராக்ல அந்த ஸ்டாச்சு அந்த ஃபேஸோட அந்த ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க ரியலாக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காயின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை கேட்டுற தூரத்தில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் தொடை எதுவும் விடலை, தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபிஷ் கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 5-6 கிலோ வரும்னு நினைக்கிறேன் அந்த மீன். அவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஸோ மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது தொட்டி நல்லா ஆழமாக இருக்குது. பட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரிகிற மாதிரி இது. சைட் ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது தான் வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது அந்த மீன் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. ஸோ எப்படியும் 5-6 கிலோலாம் வராதுன்னு நினைக்கிறேன், எப்படி 20 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த மீன் பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே இருந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டிங்ரே அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. தமிழில் வந்து இது பேர் திருக்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்ச அதுவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டில் தோசைக்கல் மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே படுத்து கிடந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒன்று நார்மல் கலரில் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே அதுவும் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் செட்டப்பில் இன்னொரு ஜோன் இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனில் மேங்க்ரூவ் செட்டப்பில் என்னென்ன ஃபிஷஸ்லாம் இங்கே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் மிதக்கிற மாதிரியும் அண்ட் அங்கே நிறைய கலர் கலரான ஃபிஷஸ் அப்புறம் நிறைய ஃபாஸ்ட்டான ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு கைஸ், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்லாம் நல்லா க்ளீனாக தெளிவாக இருக்கிறனால ஏதோ நம்ம அதுக்குள்ளேயே பூந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு லைட் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கோஸ்டல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜோன் இருந்துச்சு. ஸோ இந்த ஜோனில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இங்கே தண்ணியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடத்துல சிலையெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஃபிஷஸ்லாம் பாருங்களேன் என்னென்ன கலரில் இருக்குதுன்னு, ஒயலட் கலர்லலாம் ஃபிஷ் இருக்குது கைஸ். அப்புறம் அந்த பவளப்பாறை செட்டப்பில் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஃபிஷஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டோம், அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பஃபர் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாப்ஸ்டார் இருந்துச்சு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய ஸ்டிங்லேயெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். முன்ன பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இதெல்லாம் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் நினைக்கிறேன். ஸோ கோஸ்டல் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் தான். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இதாக தான் இருக்கும். அப்புறம் பாருங்களேன் இந்த மீனோட குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் லயன் ஃபிஷ்ஷாம். ஸோ இந்த லயன் ஃபிஷ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் முக்கியமாக கைஸ் இந்த ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஸ்டார் ஃபிஷ் நானும் வேறு வேறு இதில் பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஸ்டார் ஃபிஷ் நான் இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச் பூல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டச் பூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு கூட பார்க்கலாம். ஸோ அங்கே வந்த கிட்ஸ் பெரியவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் தொட்டு பார்க்குற எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஏதாவது டக்குன்னு மூவ் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் ஸ்டார் ஃபிஷ் எதுவுமே பண்ணல, அமைதியாக அது பாட்டுக்கு படுத்த வாக்கில் அப்படியே கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ் எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷுமே. நான் எங்கள் அம்மா ஒய்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்க சொன்னால் அவங்க பயத்தில் வேணாம் வேணான்ட்டு போடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கிற ஃபிஷ்ஷாம். ஸோ இது பாருங்கள் வாயை திறந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க அந்த வாட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இது வந்து முறை ஹீல் ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் வந்து நிறைய இங்கே ஷார்க்கோட எக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸில் பாருங்களேன் ஷார்க் வந்து அப்படியே நின்றது, அது இதெல்லாம் தெரியுது. அண்ட் இது என்ன ஷார்க் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் கார்பெட் ஷார்க் எக் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு. அண்ட் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கும்போது அது செம்மையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ ரியலாக இருக்குன்னு, அந்த லைட்டுக்கு அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே மெர்மிட் ஷோ போட போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயாச்சு. ஸோ ஷார்க்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு பெருசாக இருந்துச்சு கைஸ். ஸோ என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு ஷார்க்கை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேலாம் பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ பெருசில் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளாரியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்மிட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெர்மிட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12th மே 31st வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்மிட் ஷோ நடக்கும். அண்ட் இந்த மெர்மிட் ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு ஒரு 6 ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 11 மணிக்கு அண்ட் 12 மணிக்கு ஒரு ஷோவும், அதுக்கடுத்தது 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு ஷோவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு இன்னொரு ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மெரின் கிங்டம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமிங்கை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மெர்மிட் ஷோ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற ஆளுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அண்ட் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி அப்படியே பொறுமையா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பபுள்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு என்னமோ டிஃப்ரெண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. நீங்க ஆவலுடன் எடுப்பாத்த கடல் கண்ணி ஷோ தொடங்கி விட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் குழந்தைகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு மேல போயிட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப வந்தாங்க. ஸோ திரும்ப வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு பக்கத்திலே வந்துருச்சு. பட் ஆனால் ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல கைஸ். அப்படியே அந்த பக்கம் நவுந்து போயிடுச்சு இவங்களை பார்த்த உடனே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ அதனால கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் தான் வந்துட்டு போகிறாங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஹார்டின்லாம் கட்டிட்டு அப்புறம் திரும்ப இந்த பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு. ஸோ அப்படியே பாருங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத. லாஸ்ட்டாக இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க. ரொம்பவுமே கம்மி நேரம் தான் இருக்கிறாங்க, ரொம்ப நேரம்லாம் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பாப்கார்ன் பேவரேஜஸ் அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர் வாட்டர் டனல் இருந்துச்சு. ஸோ இந்த டனலில் இப்போ நாம் இந்த ஷார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தோமோ ஸோ அந்த ஷார்க்லாம் இந்த டனல் வழியாக நம்ம உள்ளே போகும்போது ரொம்பவுமே பக்கத்தில் வரும் கைஸ் எல்லா ஃபிஷஸுமே. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் தான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக போனோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். செம்மையாக இருந்துச்சு கைஸ். லைட்டிங் கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் கடலில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன் கப்பலோட டோர் மாதிரி இன்னும் நிறைய செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு செட்டப்லேயே எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே அப்படியே போயிட்டு இருந்துச்சு கைஸ். எல்லாம் பெரிய பெரிய ஷார்க்ஸு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் ஃபீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது.
அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொப்பளிச்சுக்கிட்டு தண்ணி அங்கங்க பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு இவங்க பபுள்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடுறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக அந்த டைமில் எதர்ச்சியாக அங்கே நின்றுட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு வீடியோஸ்க்கு. அப்புறம் கைஸ் இந்த ஒரு ஷார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஷார்க்கு இங்கே இருக்கிறதுலையே. அந்த ஷார்க்கை மட்டும் எப்படியே பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். பட் எனக்கு விட வேகமாக ஓடிடுச்சு கைஸ் இந்த ரெண்டு ஷார்க்குமே, செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அதனாலும் எப்படியே துரத்தி பிடிச்சி அதை வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் ஸ்டிங்ரேவோட அந்த ஸ்டிங் பாருங்க எவ்வளோ பெருசு போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாமே செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட அப்போ நம்ம வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுக்கு ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ இந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது இந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கலேட்டருக்கு போங்க. ஸோ எதுவும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் ஏறிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் நீங்கள் வரணும்னா பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கன்ஃபார்மாக. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் மேலே ஏறி போனோன்னே இங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு. கேன்டீன் வந்துச்சு, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பார்க்கல, டேரெக்டாக நம்ம கிளம்பியாச்சு. அப்புறம் வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த விஜிபி மெரின் கிங்டம் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டப்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி மெரின் கிங்டம்ல என்ன நடந்துச்சு அண்ட் அதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன, இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டெய்லிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. அதே போல கைஸ் இந்த விஜிபி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் அண்ட் ஸ்னோ கிங்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் மெரின் கிங்டம் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்னோ கிங்டம் பற்றியோ இல்லை யூனிவர்சல் கிங்டம் பற்றியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேன் ஐ கார்டிலையும் கொடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய்.